அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு என் பல்லப்பட்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹரியாலி சிக்கன் தாங்க. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்மளே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க இது. வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணுங்க. அதுக்கு நான் 50 கிராம் செலவாக சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதாவது போன்லெஸ், போனோட தான் சிக்கன் எடுத்திருக்கேங்க. நமக்கு இதுக்கு போன்லெஸ் தேவைப்படாது. இது கூட நான் இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது கூட நான் 1 கப் அளவாக புளிப்பு இல்லாத தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 15 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம சிக்கனை வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தேவையான பொருட்களும் கொடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாங்க. நான் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே நான் 1 கைப்பிடி அளவாக புதினா இலைகளும் 1 கைப்பிடி அளவாக மல்லி இலைகளும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே நான் பெரிய வெங்காயம், அதாவது பொரித்த வெங்காயத்தை நான் 1 கப் அளவாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரைடாக இருக்கிற ஆனியனை நம்ம இப்போ இதில் 1 கப் அளவாக சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நான் 10 முந்திரியை இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ 10 முந்திரி சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வலுவழுப்பாக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்திருக்க பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி நம்ம 1 மணி நேரம் வந்து அப்படியே வந்து நல்லா வந்து ஊற விட்டுடலாங்க. இப்போ சிக்கன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து சிக்கன் சூப்பராக செட் ஆகும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் 1 கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் போட்டிருக்கேங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸாக இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துடலாங்க. சிக்கன் பீசஸ் மட்டும் சேர்க்கக்கூடாதுங்க. அது நம்ம பரட்டி வச்சுருக்க மசாலாக்கள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதையும் வந்து நம்ம அதிலேயே வந்து சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு அது வந்து பாதியாக அந்த மசாலா எல்லாம் வந்து பாதியாக குறைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு மறுபடியும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் நம்ம கொதிக்க விடலாங்க. இப்போ நம்ம 1 மூடி போட்டு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு சிக்கன் மறுபடியும் வேக வச்சுக்கிறேங்க. அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு எம்மியான கிரேவி வந்து ரெடியாகும். அவ்வளோதாங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆயில் எல்லாம் வந்து பிரிஞ்சிருக்குங்க. இது தாங்க வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி சூடாக பரிமாறிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு ஹரியாலி சிக்கன் நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க. இந்த கிரேவி சாதத்தோட வெரைட்டி ரைஸோட சப்பாத்தி நான் இதோட எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் பல்லப்பட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.